பெரிய கோயில் பக்கத்துல நடக்கிற தூரம் தான் நடந்து படுத்துக்கு ஒரு சாமி அங்கதான் பொம்பளை பிள்ளைகள் அங்கதான் அடிக்கணும். முடிச்சு போடணுமா என்னன்னு தெரியல. அட்டகாசம் பண்ணா இவன் ஜாலியா சிரிச்சுட்டு உக்காந்துருக்கு, அவனுக்கு ஃப்ரீயா இருக்கும்ல. இன்னொன்னு அங்க எடுத்து போகணுமா? குளிச்சுட்டு தானே, குளிச்சுட்டு தானே உள்ள உட்காருக்கு போறாரா? உட்காரலாம், வைக்க மாட்டேன். அப்பதான் ஈஸியா இருக்கு அடிக்க. எல்லாம் காசு கவினே தூங்க கூடாதா? தூங்கினா என்ன ஆட்டிட மாட்டான். எப்படி ஆட்டும்? ஆள் தான் இருக்குல்ல, அவன் புடிச்சுக்கணும். கண்ணத்தை புடிச்சுக்கிட்ட எப்படி? தண்ணி படம் கவனிக்க மாட்டான். ஆட்டாமருமா என்ன பாடுபடுத்த லைட்டா வச்சா போதும். நீ மட்டும் போட்டு அப்பி விட்டுறாத, தத்தி வச்சிருக்காங்கல்ல அது எங்க பட்டுரும். ஆட்டாதப்பா, சூப்பரா இருக்கா. ஆட்டாத கண்ணு
அவனுக்கு அந்த முடி மெயின்டைன் பண்ண முடியல சாரால. ஒண்ணுமே பண்ணல. ஏ கம்மில்ல வாக்கு பிரிஞ்சு பிரிஞ்சு சீவனம்ல அதனால அது கோபம் மறந்துடும். மரியாது அந்த கலர் பண்ண மாதிரி ஏற்பாடு அந்த கலருக்கு பண்ண மாறிடும். பின்னாடிதான் கொஞ்சம் சப்பட்டையா இருக்க மாட்டேன்னு மண்டை கொஞ்சம் சப்பட்டையா இருக்கு. அந்த ஒரு பக்கம் ரொம்ப தேவலாம். அவனுக்கு ஃப்ரீயா இருக்கணும். இனிமே அவ்வளவுதான் அவனுக்கு மெயின்டைன் பண்ணமுன வரால முடியாது. தலை சேவலாம் அவனுக்கு விட்டேன். கவினே கம்மனரு ஆட்டாதே அவன் இப்பதான் அந்த பையன் பாம்பளை பையன் மாதிரி இருக்கான். கவினே ஆட்டாதரா கொஞ்சம் தான் நடுல ராம கோடு போகுது. கவினே கைய கழுத்து அப்படி பண்ணாதம்மா. திரும்பி இப்படி திருப்பி போக இல்ல நிக்கிறானா நிக்கிறான் ஒண்ணு என்ன வசதியா இருக்குமா நீ கையெடு கவினே. அவ்வளவுதான் அடிச்சாச்சுமா கவினே கம்மனரே. இப்போ அது கூட மூடி வச்சிருந்தாங்க பருதா மூடி யாரும் திறந்து போடுவாங்க பாரு மூடு மூடு அதை பருதா ஒரு பக்கம் கவி அவங்கதையா சூப்பரா இருக்காங்க கவி இரு லைட்டா ஒரு நாள் முடி இருக்கு இருக்கண்ண அதுல எடுக்காதீங்க கவினே இந்த பக்கமா ஏ ஆட்டாதப்பா மா தண்ணி கரெக்டா இருக்கா பாரு சூடு அவரு சீக்கிரம்